ஆயிரக்கணக்கான வீடியோக்களோடு தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடி பிஎஸ் வேல்யூ. இது உங்க சொத்து, உடனே டவுன்லோட் செய்யுங்கள். கலக்கல் சினிமா அனைவருக்கும் வணக்கம். அன்புடன் வைரம். நீ நம்ம கூட ஷோல சூரரை போற்றோட ஸ்டண்ட் மாஸ்டர் விக்கி அவர்கள் தான் இருக்காங்க, வாங்க பேசலாம். ஃபர்ஸ்ட் ஷூட்டே சூரரை போற்று எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. மூணு கெட்டப் போகிறது, ஒரு நம்ம சூரிய சார் வந்து வேறு மாதிரி பார்க்கலாம். சுதா மேம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டானவங்க தான், ஆனால் கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சோலம் இருக்குது. அஜித் சாருக்கும் அதுக்கும் இதுக்கும் நீ பண்ணுறியா? இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. கதைக்கும் அந்த ஃபைட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத அந்த ஸ்டண்ட்டு அது பிடிக்காது. பேசிகிட்டே இருக்கும்போது அஜித் சார் வந்தார், ஹை விக்கி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. அமராவதியில் எப்படி ஃபஸ்ட்டு முதல்ல ஹீரோ வந்தோன்னா அதே தான் இப்பயும் அப்படி சொல்லி நான் வேலை வாங்குங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன். இப்போ அஜித் சார் ஒரு பண்ணி சூரிய சார் ஒரு பண்ணி ரெண்டு பேருக்கு ஒரு காமனான ஒரு விஷயம், ரெண்டு பேருமே லெஜெண்டாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு கற்பனை இருந்துச்சு சார், இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர்னாலே நேரில் பார்க்க ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க, வெட்டு வச்சுருப்பாங்க, லாங் ஹேர், ஐ மீன் பார்த்தோட ஒரு டெரிஃபிக் லுக்காக இருக்கும். நீங்கள் சார் பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க. இல்லை, இப்போ இருக்கிற ஸ்டண்ட் டைரக்டர் யாரும் அந்த மாதிரி கிடையாது. அது ஃபஸ்ட்டு அது மாதிரி இருந்தாங்க, அதுக்கப்புறம் சினிமாவில் அந்த மாதிரி தோற்றத்தை காட்டிட்டாங்க, அவ்வளோதான். மற்றபடி ஸ்டண்ட் மாஸ்டர் எல்லாருமே ரொம்ப சாஃப்டானவங்க தான். இப்போ இருக்கிற ஸ்டண்ட் மாஸ்டர் யாருமே அந்த மாதிரி லுக்கில் இல்லை. அப்படிங்க எல்லாமே ரொம்ப சாஃப்டாக தான் இருக்காங்க. ஓகே சார், ஏன்னா நிறைய ஹீரோ சொல்லுவாங்க ஸ்டண்ட் மாஸ்டர் வந்தாலே ஐயோ அவர் பார்த்தாலே எங்களுக்கு பயமாக இருக்கும், இன்றைக்கி என்னென்ன பண்ண போகிறதோ தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சாதுவாக பேசுகிறீங்க, அவ்வளோ என்ன சார் ஃபஸ்ட்டு ஹீரோ லுக் இருக்குங்கிறேன். என்ன சார், ஃபஸ்ட் டைம் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் நான் மீட் பண்ணுறேன் சார். ஓகே, இல்லை இது என்னென்னா இப்போது அங்கே ஒர்க்கில் நம்ம ஒரு மாதிரி டென்ஷன், அது என்ன பண்ண போகிறோம் அப்படிலாம். நார்மலில் வந்து நாளை எல்லாருமே அப்படி தான், ரொம்ப காம் தான் அந்த அளவுக்கு. ஏன்னா அடியோட வலியோட இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்ல, நாங்கள் எப்பவுமே காம் தான். ஓகே சார், சொல்கிறேன் புயல் மூணு அமைதினு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நினச்சிக்கலாம். கண்டிப்பாக சார், உங்களோட கரியர் கிராஃப் பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது சார். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட் படம் நீங்கள் ஒரு அடியிலேருந்து உங்கள் லைஃப் ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம ஃபஸ்ட் படம் ஒரு அடி, அதுலேருந்து செகண்ட் படமே பார்த்தீங்கன்னா தலை அஜித் சாரோட வீரம், அப்புறம் அடுத்து பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு அடி டூ ராக்ஷன், இப்போ சூரிய ரிப்போர்ட்டர், உடல் கேரள மலையாள படம் கூட பண்ணியிருக்கீங்க. பட் உங்கள் கரியர் க்ரோத் வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேருக்கு நிறைய இயர்ஸ் ஆகும், அதுக்கு ஒரு பெரிய ஸ்பேனே தேவைப்படும். ஷார்ட் பீரியடில் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் கூட வரிசையாக ஒர்க் பண்ணிக்கிங்க, கம்பேக் அடுத்தடுத்து பண்ணியிருக்கீங்க, எப்படி சார் அது? அதாவது எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு தந்தால் வந்து ஒரே அடி தான். ஆக்சுவலாக அது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படம் வந்து ஒரு கன்னட படம் தான். அந்த கன்னட படம் டிஸ்கஷன்லாம் போச்சு, போயிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது படம் ட்ராப் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்கு நாங்கள் ஸ்டோரி போர்டெலாம் போட்டிருந்தோம், ட்ராப் பண்ணோன்னே அதுக்கப்புறம் எனக்கு அதில் அதுக்கப்புறம் அந்த இது விட்டு மறுபடியும் அஸ்டண்டாக தான் போயிட்டுருந்தேன். உரியடி படத்துடைய ஸ்டண்ட் இது அந்த படத்துக்கு ஸ்டோரி போர்டு போட்டு வரும், கன்னட படத்துக்கு எனக்கு என் கூட ஒர்க் பண்ணவர் தான், அவர் மூலியமாக தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி டேரக்டர்கிட்ட நான் ஒரு மாஸ்டர் பல் லேட்டஸ்ட்டாக பார்த்தேன், அவர் வந்து கன்னட படத்துக்கு வந்து ஸ்டோரி போர்டு போட்டிருந்தேன், ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப வித்தியாசமாக இருந்தோன்னா இப்போது விஜயகுமார் அவரை பார்க்கலாமே அவர் சொல்லுங்கள். அப்படி தான் போனேன். போகும்போது விஜயகுமாரை பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங்கே ரொம்ப பாசிட்டிவாக தான் போச்சு. பேசணும், நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும், அவர் சொன்னால் இந்த சிச்சுவேஷன் வந்து தாபா ஃபைட் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் டிஸ்கஷன் பண்ணோம். ஒரு மூணு பேர் ஒரு பயங்கர ரவுடி மாதிரியே இருப்பாங்க, அந்த ரவுடிஸ் இருப்பாங்க, ஒரு 30 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த கத்தி அதெல்லாம் எடுத்து சண்டை போட மாட்டாங்க, இவங்களுக்குள்ளே ஆக்ஷன் நடந்தால் எப்படி இருக்கும், இதுதான் நம்மளுடைய இதில் இருக்கும் அப்படின்னு, எப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு 2 டேஸ் எனக்கு டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டு யோசித்தேன். என்னென்னா இது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு படம், அதுக்குல படம் பண்ணலாமா வேண்டாவா, சரி நம்மளுக்கு இது மாதிரி சுச்சுவேஷன் தான் நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் நான் அந்த ஒரு கான்செப்ட் ரெடி பண்ணினேன். அவங்க சொன்ன உடனே அந்த சைக்கிள் செயின் கட் ஆகிறது, அந்த பைக்லேருந்து அந்த பேரிகேட் எடுக்கிறது, நெக்ஸ்ட்டு வந்து அந்த பாட்டிலெலாம் ஒரு கொடியில் போட்டு அடிச்சோன்னா ஸ்பைக் மாதிரி இருக்கும், அது ஒரு வெப்பன் மாதிரி யூஸ் பண்ணுறது, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்லாம் வெப்பன் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. அவங்க தெரிஞ்ச உடனே அடி வந்து நம்ம அந்த சினிமாவில் இருக்கிற மாதிரி இல்லாமல் ரியலாக அடிச்சுப்பாங்க ரோட்டில். கதைக்கும் அந்த ஃபைட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத அந்த ஸ்டண்ட்டு அது பிடிக்காது. இப்போ இருக்கிற டேரக்டர்ஸ்லாம் ரொம்ப தெளிவாக இருக்காங்க, அந்த மாதிரியே வேண்டாம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு அது இந்த ஜானரில் அது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இந்த ஆக்ஷன் கூட பார்த்தீங்கன்னா ரோட்டில் இப்போது சண்டை போட்டால் எப்படி சண்டை போட எப்படி அடிப்பாங்க அந்த மாதிரி தான் அடிக்கணும், அப்படி தான் கம்போஸ் பண்ணோம், கம்போஸ் பண்ணி இப்படி தான் பண்ண போகிறோம் அப்படின்னா அவருக்கு ரொம்ப ஹாப்பி, விஜயகுமார் அவர் ஹாப்பி.
இந்த மாதிரி எனக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அப்படி ஸ்டார்ட் பண்ண படம். ஆக்சுவலாக உரியடியை ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு வீரம் ரெண்டாவது என்னென்னா, நான் சிவா சார் கூட ஆக்சுவலாக ரெண்டு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் தெலுங்கில் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது ஒர்க் பண்ணியிருக்கேன். அப்போ மாஸ்டர்னோட ஜென்ரலாக ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் மாஸ்டர் ஆகிட்டேன்னால் ஓகே ஆல் தி பெஸ்ட் வச்சு கண்டிப்பாக நல்லா பண்ணுங்க அப்படின்னாங்க. அப்போ நான் உரியடி பண்ணிகிட்டு இருக்கும் போது ஃபோன் வந்தது, நம்ம சிவா சார் உங்களுக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு. என்ன விஷயம்னு இல்லை, கிளைமேஸ் ஃபைட் வீரமில் பண்ணுறீங்களேண்ணா, காமெடி பண்ணிகிட்ருக்காதீங்க. அவர் என்னுடைய எனக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் ஒர்க் பண்ணதெல்லாம் அவரோட அசிஸ்டண்ட் எனக்கு தெரியும். காமெடிலாம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க, எப்படி போயிட்டுருக்கு, படம் நல்லா போயிட்டுருக்கு, எல்லாம் நல்லா போயிட்டு உன்னை சிவா சார் கூப்பிட்டாரு. சும்மாலாம் சொல்லிட்டு இருக்காருன்னா இல்லை, உண்மையிலே கூப்பிட்டாரு. சரி அதுக்கப்புறம் தான் போய் பார்த்தேன் சிவா சார் என்னதுன்னா, இது மாதிரி இப்படி இருக்க வைக்க நல்லா இருக்கியா, எப்படி போயிட்டுருக்கு ஒர்க்லாம், கிளைமேக்ஸில் ஒரு சின்ன சோலோ இருக்குது அஜித் சாருக்கும் அத்துல் குழுக்கும் இது கொஞ்சம் பண்ணுறியாகும். சார் கண்டிப்பாக சார், இது ரெண்டாவது படமே அஜித் சார்னா பெரிய கண்டிப்பாக பண்ணுறதுன்னு. சரி ஓகே, இது மாதிரி தான் சிச்சுவேஷன், இந்த இது மாதிரி தான் பண்ணோம், நாளைக்கு தான் ஷூட்டு வந்துடுது. நாளைக்கு ஆறு ஒரு 7:30-8:00 அப்படி தான் நாங்கள் பேசுவோம். மறுநாள் 6 மணிக்கு ஸ்பாட்டுக்கு போனால் பெரிய செட்டப், இந்த ஒரு டெம்பிள் செட்டப், டெம்பிள் திருவிழா செட்டப்பில் இருக்கும். செட்டப் பார்க்கும்போதே ஒரு பயம்தான், செய்யோ மாட்டிட்டோம்னா வந்து. அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவர்கிட்ட பேசின மாதிரி சுச்சுவேஷன் எப்படி தான் பண்ணணும், எப்படி பண்ண போகிறோம், அப்படி எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் சார் சொன்னேன். ஓகே அப்படியே பண்ணலாமே, நல்லா ஃபைன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அஜித் சார் வந்தார். வந்துட்டு அப்போ அவர் சொன்னதுக்கு மாதிரி தான் விக்கி அப்படின்னு, ஹாய் விக்கி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் சார். இன்னும் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்லை இல்லை, அதை ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தயக்கமாக இருக்கீங்க போல் இருக்கேன். நான் அமராவதியில் எப்படி ஃபஸ்ட்டு முதல் முதல்ல ஹீரோவாக இருந்தோன்னா அதே தான் இப்பயும் அப்படி சொல்லி நான் வேலை வாங்குங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் பண்ணுவேன், உங்களை பற்றி சிவா சொல்லியிருக்காரு, அவ்வளோதான். அதுக்கு நம்ம திருப்பி அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் கம்போஸ் போயிட்டு அப்படியே போயிட்டு வந்து ஷூட்லாம் போயிட்டு அவர் எதுலேயுமே தலையிடல, அவர் பாட்டுக்கு வந்து சொன்னதெல்லாம் பண்ணிகிட்டே இருந்தார். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் கேரன் போக மாட்டார், பக்கத்துலேயே தான் இருப்பார் அவர். என்னது நான் சாப்பிட்டு வந்துட்டோமா, 3 மணி 1 ஆகிடுச்சு. ஆ சார் நீங்கள் போகலாம் சார். இல்லை இல்லை நான் சாப்பிட்டு வந்துட்டோமா. ஆ சார் வந்துடலாம் சார், ஒரு 3 மணிக்கு வரலாம். எனக்கு ஒரு 10 நிமிஷம் போதும், எதுக்கு நான் 3 மணிக்குலான்ட்டு கிட்ட ஒரு 1/2 hour வந்துட்டார். ஒரு தலை வந்து ஒரு 10 நிமிஷம் போய் சாப்பிட்டு, அவ்வளோதான் அப்படி தான் சொல்கிறார் அவர். அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு 1/2 hour வந்துட்டார். திருப்பி மறுபடியும் ஷூட் அப்படியே போயிட்டே இருந்தது. 2வது நாள் போயிட்டு இருந்தது, அவருக்கு முடிஞ்சது, சாருக்கு முடிஞ்சது. முடிஞ்சிட்டோன்னே நான் வில்லனுடைய டூப் ஷார்ட்ஸ் எடுத்துகிட்ருக்கோம். அப்போ அவர் அங்கே போயிட்டு சிவா சார் கூட பேசிகிட்டு இருந்தார். சரி அவங்க பேசிகிட்டு நான் இங்கே பாட்டு ஷார்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். சும்மா பார்த்து சிரிச்சிட்டு போனார் ஹாய் சார் அப்படி. அப்புறம் அங்கே சிவா சார் வந்தார், விக்கி அஜித் சார் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன சார் சொன்னார்? ஏதாவது தப்பா? இல்லை இல்லை, ரொம்ப க்யூட் மாஸ்டர்னு சொல்லிட்டு போனார். ஆக்சுவலாக கேட்கலாம் நினச்சோம், நீங்கள் ரிவீல் பண்ணிட்டீங்க, தலையை வரும் உங்களுக்கு பட்ட பேர் வச்சுருக்காங்கன்னு கேட்கலாம் நினச்சோம். ஆமாம் சார், அது என்ன க்யூட் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். க்யூட்டாக ஒர்க் பண்ணேன், க்யூட் மாஸ்டர் சொல்லிட்டு போனேன். ஸ்மைல் இல்லை, இப்படி நல்லா இருக்குது, நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு இதே மாதிரி பண்ணேன். ஆக்சுவலாக அவர் சொல்கிறதுனா ரொம்ப பெரிய விஷயம், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். சரி சார், நான் அதான் ஓப்பனிங்லேயே சொன்னேன், இப்படி ஸ்டண்ட் மாஸ்டர் யாரும் பார்த்துருக்க மாட்டோம், நானே சொன்னே பாருங்க, தலையை அதான் சொல்லியிருக்காரு, க்யூட் மாஸ்டர்னு பேரே வச்சிருக்காரு. சூப்பர் சார். ஆக்சுவலாக உங்கள் கெமிஸ்ட்ரி உங்கள் கூட நீங்களும் தலைக்கும் இருக்க கெமிஸ்ட்ரி அந்த படத்தில் அந்த ஃபைட் சீன்லேயும் எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ஃபைட் சீன் மட்டுமே, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும். சூப்பர் சார். இப்போ அடுத்த நம்ம சூரிய போட்டு இந்த ப்ராஜெக்ட்டில் நீங்கள் எப்படி சார் என்ட்ரு ஆனீங்க? நான் ஒரு தெலுங்கு படம் போயிட்டுருந்தோம், ஷூட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த 2D-லேருந்து கால் வந்தது. நான் ஹைதராபாத்லக்கு நான் ஒரு நல்ல வந்துடுறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போய் பார்த்தோம். சுதா மேம் பார்த்தோம், சுதா மேம் பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க மாஸ்டர், நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் படம் உரியடி ராட்சசன்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த மாதிரி யதார்த்தமான ஃபைட்டு தான் நமக்கு இதுக்கு வேணும், இது நம்ம சூர்யா சார் வச்சு பண்ணுறோம், பண்ணலாமான்னு. ஓகே மேம் கண்டிப்பாக பண்ணலாம், ஸ்கிரிப்ட் ஒரு தடவை நான் கேட்டுட்டுமா, கம்பல்சரி கண்டிப்பாக என்னோடய அசிஸ்டன்ஸ் ரெண்டு பேர் வந்து உங்களுக்கு ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணுவாங்க. அவங்க வந்து நரேட் பண்ணாங்க, வந்து பேசினாங்க. அப்புறம் மேம் வந்து ஃபீட்பேக் கேட்குறாங்க, ஒரு 2 days எனக்கு சொல்லுங்கள் நான். அப்புறம் 2 days கழிச்சு நான் மேம் பார்க்கலாம்னா வாங்க அப்படின்னு. நான் போய் மேம் இந்த மாதிரி நல்லாயிருக்கு, இந்த மாதிரி பண்ணலாம், இப்படிலாம் பண்ணணும்னா ஓகே நைஸ், நானும் இதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆல்மோஸ்ட் நான் என்ன எப்படி நினச்சேனோ அதே மாதிரி தான் அவங்களும் ஹோம்ஒர்க் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு. நான் சூரரை போட்டோட இது பூஜை கூட நான் போகல, நான் தெலுங்கில் ஷூட் போயிட்டுருந்தேன். ஆக்சுவலாக அன்றைக்கி டேட்ஸ் கொடுத்துட்டாங்க, அன்றைக்கி நான் நைட்டு அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து கிளம்புற ஒரு 10:30 ஃப்ளைட்டு, நான் இங்கே சென்னைக்கு வந்துட்டேன். வந்துட்டு அதுக்கப்புறம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக போய் ஒரு 6:00 நாங்கள் ஸ்பாட்டுக்கு போகிறோம், 6:00-7:30 கிட்ட ஸ்பாட்டுக்கு போகிறோம். அப்போ நாங்கள் சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க, காலையிலே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, சீன் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு 11:00 மாதிரி முடிஞ்சுது. அதுக்கு முன்னாடி சூர்யா சார் வந்து ஹாய் மாஸ்டர் எப்படி இருக்கீங்க, ஓகே கொஞ்சம் நான் ஷூட் பண்ணிட்டு வந்துடுறேன், சீன் போயிட்டுருக்கேன் சொல்லிட்டு போனேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாம் முடிஞ்சதும் வந்தாங்க. சரி மாஸ்டர் எப்படி பண்ணலாம் சொல்லுங்கள். சூர்யா சார் பார்த்துட்டு எப்படி பண்ணலாம்,
என்னமாம் இப்போ இங்கேருந்து எல்லாம் கீழே போயிட்டு கல் எடுத்து அடிக்கணும், ஃபுல்லாக கிளாஸில் உடையணும், இவர் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் காப்பாற்றிட்டு இவர் அவங்க ஒரு பொலிட்டிக்கல் கூட ஒரு நாலு பேர் கூட இருந்தால் போதும், ரொம்ப எனக்கு உங்கள் ஸ்டைலில் அந்த ராவாக இருக்கணுமே தவிர மாசாலாம் இருக்கக்கூடாது. ஓகே மேம், ஆனால் இல்லை ஒரிஜினல் கிளாஸாக இருக்குது நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னா ஆமாம் என்ன பண்ணலாம், ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுக்கணும், எல்லோரையும் அனுப்பிச்சிட்டு எல்லோரும் கொஞ்சம் வெளில போக சொல்லணும். அந்த கிளாஸ் ஃபுல்லாக ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருந்தோம், ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாமே டபுள் லேயர் ஷார்ட்ஸாக எடுத்தோம். அங்கே இருப்பார், அவர் ரியாக்ஷன் பண்ணுவார், அதுக்கப்புறமேட்டு கல் உடஞ்சி அந்த கிளாஸ் வர மாதிரி எல்லாம் டபுள் லேயராக எடுக்கும்போது சூர்யா சாருக்கு ஹாப்பி, ஓகே நல்லா இவர் நல்லா கரெக்டாக பண்ணுறாரு, அவர் நல்லா அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு எங்க கூட நல்லா கோஆப்ரேட் பண்ணார். எந்த ஒரு முகமும் சொல்லிக்காமல் ஜாலியாக ஃபைட்டர்ஸ் கூட சேர்ந்து விளையாடிட்டு ஆ இப்படி பண்ணலாமா பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா ஜாலியாக போச்சு. ஃபஸ்ட் ஷூட்டே சூர்யரை போட்டு எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. ஓகே சார், இப்போ வந்து இப்போ சூர்யா சார் வந்து ரொம்ப எதுக்கு ஃபேமஸ்னு பார்த்தீங்கன்னா மாஸ் டைலாக் ஆகட்டும், ஒரு மாஸ் ஹீரோ, முக்கியமாக ஒரு படங்களில் ஃபைட்ஸ் நிறைய பேசப்படும், அயன் சிங்கம் போகிற படங்களில் ஒரு ஃபைட்ஸ் ரொம்ப பெரிய பேசப்படும். அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய மாஸ் ஹீரோக்கு ஒர்க் பண்ணும்போது டபுள் ஒர்க்காக இருக்கும், உங்களுக்கு இன்னும் நிறைய எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த இது கொடுத்தாலும் அவர் டக்குன்னு ஈஸியாக எடுத்து பண்ணிட்டாரா? அவர் வந்து இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த சிங்கம் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுல ஆக்சுவல். ஓகே, அதான் சுதா மேம் பற்றி தெரியும் பயங்கர ஒரு. ஸோ சுதா மேம் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் சொல்லலாம், ஏன்னா உங்களோட ஃபைட்டிங் சீக்வன்ஸும் ஒரு ராவாகவே தான் இருக்கும். யா அவங்க ஃபஸ்ட்டு சொல்லும் போதே அது நாங்கள் ரொம்ப அந்த பில்டப் பறக்கிறதுலாம் எனக்கு இருக்கக்கூடாது, மோஸ்ட் உங்களுடைய பேட்டர்னில் எடுக்கணும் அவ்வளோதான். இல்லை இதில் வந்து நம்ம சூர்யா சார் வந்து வேறு மாதிரி பார்க்கலாம், ஆக்ஷன்லேயே வேறு மாதிரி பார்க்கலாம். அவர் வந்து ஒரு சாதாரண ஒரு காமன் மேன், அவருக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரானே ஒரு பெரிய கோவம் வந்தால் எத்தனை பேர் அடிப்போனோ அதுதான் அடிப்பார், அப்படி தான் ஃபைட் இருக்கும். அடித்தோடனே பறக்கிறது உடையிறது அதில் எதுவுமே இருக்காது, அந்த மாதிரி ஒரு ஜானரான அது ஒரு மூவி தான் அது. அந்த மாதிரி தான் இருந்தது. நான் கம்போஸ் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப ஹாப்பி தான். நான் சிங்கிள் ஷாட் ஒன்று எடுத்தோம் அந்த நடுவில், அது ரொம்ப ஈஸியாக பண்ணார். அது அந்த அளவுக்கு கேமராமேனாக இருக்கட்டும் மேமாக இருக்கட்டும் எல்லாருமே ஒரு நல்ல ஒரு டீம், அந்த டீம் கிட்ட ஒர்க் பண்ணது எனக்கு பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். சூர்யா கிட்ட ஒர்க் பண்ணது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். அவர் வந்து ஃபைட்டர்ஸ் கூட போய் சேஃப்டி பார்ப்பார், இங்கேருந்து இப்போ அந்த ஒரு சின்ன ஒரு ப்ராப்பர்ட்டியில் கீழே விழுணும் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி செக் பண்ணுவார், இந்த ப்ராப்பர்ட்டி இவ்வளோ ஹார்டாக இருக்குது அவனுக்கு பழிக்குமே, இது கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் இது பண்ணிக்கலாமா டெமி பண்ணலாமா அதெல்லாம் பார்ப்பார். அப்புறம் நீங்களாம் பேட்லாம் போட்டிருக்கீங்களா கரெக்டாக செக் பண்ணுவார். அதே மாதிரி அவரும் வந்து கரெக்டாக நம்மளுக்கு சேஃப்டியாக இருக்கணும், பண்ணுறவங்களும் சேஃப்டியாக பண்ணணும். அந்த டைமில் அவர் நம்ம என்ன சொன்னமோ அதை நம்ம நினச்சதை விட சூப்பராக பண்ணுவார். ஆக்சுவலாக அவர் இவ்வளோ நாள் இருக்கார்ல, டேலண்டட் காய் தான். நிச்சயமாக சார், அவரை பற்றி நான் சொல்லணும்னு இல்லை எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக சார், உண்மை தான், அதனால தான் இவ்வளோ பேர் நடிகனாக இருக்காரு. இப்போ தமிழ் சினிமாவில் வந்து நம்ம பார்த்துருக்கோம்னா நிறைய டாட்டர் சிம்பெல்லாம் பறக்க விட்டு பார்த்துருக்கோம் ஃபைட் சீக்வன்ஸில், ஆனால் ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியுது அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அப்படியே கீழே வந்து அப்படியே கிராஷ் ஆகிற மாதிரி. ஆனால் எப்படி சார் எடுத்தீங்க, ஹாலிவுட் லெவலில் இருக்க அந்த சீன்ஸ்லாம்? இல்லை அது வந்து கிரேக் பால்மர் ஒருத்தர் வந்திருந்தார், 65 இயர்ஸ் ஓல்டு ஒருத்தர் வந்திருந்தார். நாங்கள் முதலே இது வந்து மேம் கிட்ட டிஸ்கஷன்லாம் முடிஞ்சு இது இப்படி தான் பண்ண போகிறோன்ற ஒரு ஐடியா ஸ்டோரி போர்டு எல்லாமே போட்டு எல்லாமே கரெக்டாக இந்த ஷார்ட் தான் நம்ம பண்ண போகிறோம், அங்கே போய்ட்டு இதை தான் எடுக்க போகிறோம், இதை தவிர்த்து வேறு எதுவுமே எடுக்க போகிறதில்ல அப்படி தான் சொல்லி நாங்கள் அங்கே போனது. அங்கே போனோன்னா அங்கே அதே மாதிரி நாங்கள் என்னென்னலாம் பண்ணுமோ அதுதான் எடுத்தோம். ஆனால் எல்லாமே லேயர், ஆக்சுவலாக ஒரு ஃப்ளைட் வரும்போது ஒருத்தர் டிராக்டர் இருக்காது அதெல்லாம் வந்து ரொம்ப இது, இப்போ எல்லாமே நாங்கள் தனித்தனியாக எடுக்க வேண்டியது இருக்கும் லேயர். அந்த டிராக்டர் இடித்தோன்னா அந்த டிராக்டருடைய வைப்ரேட், அதுக்கப்புறம் அந்த ஃப்ளைட் எப்படி போவோம், அந்த ஃப்ளைட் அதுக்கப்புறமேட்டு அந்த அன்இவன் அந்த ரோடு அந்த ட்ராக் அதில் எப்படி அது அந்த ரன்வேல இறங்கும், அந்த இறங்கின உடனே அந்த டயர்ஸ் என்ன மாதிரி ஆகும், இதே இதுதான் ஆக்சுவலாக அந்த படத்தோட டீட்டெயில். அது எல்லாமே வந்து நாங்கள் எடுக்கும்போது அது பார்த்து பார்த்து எடுத்தோம், ஆக்சுவலாக நாங்கள் பிளான் பண்ண மாதிரி தான் எடுத்தோம். அது கடைசியில் அது அவுட் புட் நாங்கள் பார்க்கும்போது இன்னும் ஒரு ஹாப்பி, ஓ நம்ம நினச்சது நல்லா எடுத்துட்டோமே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதுக்கு நிறையா அது இன்புட் அவர் கொடுத்த ஒரு இன்புட்டும் நிறையா இருக்குது, அந்த கிரீக் பால கொடுத்த ஒரு இன்புட்டும் இருக்குது. அவர் கூட நல்லா ரெண்டு பேர்த்தையும் ரொம்ப நல்லா ஜாலியாக தான் இருந்தது. ஒர்க் பண்ண விஷயங்களாம் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம், நிறைய விஷயங்கள் அவருடைய அனுபவம்லாம் நிறைய யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ரைட் சார, அது அந்த ஃப்ளைட் சீன் வந்து ஒரிஜினல் உண்மையிலே ஃப்ளைட்டா இல்லை நம்ம செட்டு போட்டதா? இப்போது அந்த ஸ்பை ஜெட் நாங்கள் ரியலாக வர வச்சு சில ஷாட் நிற்கிறதெல்லாம் எடுத்தோம், அங்கேருந்து வரதெல்லாம் மீதி எல்லாமே வந்து ஒரு பெரிய லாரியை வந்து ஒரு ஃப்ளைட் மாதிரி பண்ணிட்டோம். அதோடைய லாரியை ஃப்ளைட்டாக மாற்றிட்டோம். அது அந்த விங்ஸ் எப்படி இருக்கும், அது என்ன லென்த் இருக்குமோ அந்த லென்த் எல்லாமே ரெடி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தான் அதை எடுத்தோம். அந்த ஐடியாலாம் வந்து கிரேக் பால் கொடுத்துருக்கோம். சுதா மேம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சர்னு கேள்விப்பட்டோம். அப்படி போது உங்களுக்கு ஃபைட் சீக்வன்ஸ் அப்போ இப்போ வந்து டேரக்டருக்கு வந்து ஒரு தனியாக க்ரியேட்டிவிட்டி இருக்கும், ஸ்டண்ட் மாஸ்டர் உங்களுக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி இருக்கும், அவங்க சில விஷயங்கள் சொல்லி நீங்கள் அது இல்லை மேம் அதோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்கள் இன்புட்டை வாங்கிக்குவாங்களா, இல்லை நான் சொல்கிறது இதே பண்ணிடுங்கன்னு சொல்லிடுவாங்களா? அவங்க சுதா மேம் வந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டானவங்க தான், ஆனால் என்னென்னா மற்றவங்களுக்கு மரியாதை ரொம்ப அதிகமாக கொடுப்பாங்க.
அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி பேச மாட்டாங்க. அவங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் நம்ம எடுத்துக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் பார்ப்போம். அதுவும் இல்லாமல் இந்த படத்தை நாங்கள் இதுக்கு முன்னாடியே ரிஹர்சல் பண்ணிவிடுவோம். இப்படி தான் பண்ண போகிறோம், இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு முதல்லையே நாங்கள் பண்ணதுனால எங்களுக்கு அங்கே போய் டிஸ்கஷனில் எதுவுமே இருக்காது. நாங்கள் இப்போது ஒரு சேஸ் ஒன்று எடுத்தோம், பைக் சேஸ். நைட்டு 1 மணிக்கு போயிட்டு ரிஹர்சல் பண்ணுவோம். 1 மணிலேருந்து 6 விடிகாலையில் 6 மணி வரைக்கும், மார்னிங் 6 மணி வரைக்கும் போவோம். 6:30 சூரிய சார் வந்துடுவார், 7:00 ஃபஸ்ட் ஷாட் ஆகும். நாங்கள் என்ன ரிஹர்சல் பண்ணுமோ அதை தான் ஷூட் பண்ணுவோம். அதனால் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஆனால் என்னென்னா அவங்க ஒரு மணிக்கு வந்து அவங்க வெயிட் பண்ணுவாங்க. அவங்க பயங்கர போல்டாக, அதாவது ஒரு எல்லாமே வந்து பர்ஃபெக்ஷனாக இப்படி தான் பண்ணணும். அங்கே போய் எந்த ஒரு டிஸ்கஷன் எடுக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடி நம்ம இங்கே எல்லாமே ஃப்ரீ பிளானாக போகணும். அதில் அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. எனக்கும் அந்த மாதிரி நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஸ்டெண்ட்லாம் முன்னாடி நான் இங்கே ரிஹர்சல் பண்ணுவேன், அதுக்கப்புறம் ஸ்டோரி போர்ட்லாம் போட்டதுனால எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்தது. அதே மாதிரி நிறைய பேர் அது மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க ரொம்ப நல்ல டைப், ரொம்ப ஜாலி. ஒரு கொஸ்டின் அவங்க நார்மலாக தான் இருக்காங்க. ஒர்க்கெல்லாம் அவங்க அதான் அவங்கள வந்து அவ்வளோ போல்டாக ஒரு லேடியாக தான் ஃபுல்லாக நாங்கள் மேல் அந்த டைரக்டரோட பண்ணிட்டு ஒரு ஃபீமேல் டைரக்டரோட பண்ணும்போது அவங்களுடைய டெடிக்கேஷன் அவ்வளோ ஒரு அந்த விஷயங்களாம் நம்ம ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாகவே இருக்கும். ஷூட்டிங் ஸ்பாட்லேயே அவங்க நினைக்கிறது இது கரெக்டாக இருக்கும், இப்படி தான் பண்ணணும் அப்படின்றது. கொஞ்ச நேரம் கூட இப்படி உட்காந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணுறது அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. அவங்களுடைய வேலையில் அவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க. என் வேலையில் நான் ரொம்ப கரெக்டாக இருப்பேன். ரெண்டு பேரும் கரெக்டாக இதுக்கு முன்னாடி இப்படி தான் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு யோசிப்போம். யோசிச்சு போய் பண்ணுறதுனால எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது அங்கே பண்ணுறதுக்கெல்லாம். ஓகே சார், சூப்பர். இப்போ நீங்கள் கம்போஸ் பண்ண சீக்வன்ஸில் நீங்கள் ஒரு இப்படிலாம் பண்ணலாம் அப்படிலாம் பண்ண சில சீக்வன்ஸ் கம்போஸ் பண்ணியிருப்பீங்க. பட் ஆன் த ஸ்க்ரீன் கேமராவில் பார்க்கும்போது நினச்சதோட சூப்பராக வந்து வாவ் உண்டு மொமெண்ட் இருக்கும்ல, அப்படி ஒரு சீன் ஏதாச்சும் இருக்கா? ஆமாம், அந்த ஃப்ளைட் சீக்வன்ஸ். ஃப்ளைட் சீக்வன்ஸ், ஆமாம். நாங்கள் அது வந்து லேயர் எடுக்கும்போது ஆள்னா இப்படி தான் ஓடணும், இப்படி தான் கீழே விழுணும், நெக்ஸ்ட்டு அந்த டிராக்டர் பண்ணும்போது அது அந்த எந்த மாதிரி போகணும், அந்த ரன்வேல இருக்கும்போது இவங்க எப்படிலாம் ஓடணும், அந்த பயத்துக்கு ஓடணும், அது எல்லாமே நாங்கள் எல்லாமே ஒரே டைம் எடுத்தது. எல்லாமே லேயர் செப்பரேட்டாக எடுக்கிறது. அந்த டிராக்டர் தண்ணி எடுப்போம், ஆளுங்க ஓடுற தண்ணி எடுப்போம், அந்த லாரி ஆக்சுவலாக அந்த ஃப்ளைட் மூவ்மெண்ட் தண்ணி எடுப்போம், இது எல்லாமே நாங்கள் தனித்தனியாக எடுப்போம். இது எல்லாமே அட்டாச் பண்ணும்போது அந்த ஒரு நாங்கள் நினைக்கிற ஒரு அவுட்புட் வரும். நாங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த அவுட்புட் அது வரும்போது அதை விட கொஞ்சம் எங்களுக்கு நல்லா வந்த ஒரு ஃபீல் இருந்தது. நாங்கள் நினச்சதோட நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஓகே சார், அது ஒரு பெரிய இதுதான். நிச்சயமா, ஏன்னா எங்கள் ட்ரெயிலர் பார்க்கும்போது எங்களுக்கே அது ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த ட்ரெயிலரே பிரமிக்க வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த சீன். இப்போ நீ பார்த்தீங்கன்னா சூர்யா சார் படத்தில் எல்லாத்துலேயுமே கம்பல்சரியாக எழுதப்படாத விதின்னு சொல்லலாம், ஏதாச்சும் ஒரு ஃபைட் சீன் கண்டிப்பாக அவரோட பாடி அவர் ஃபிசிக் காமிச்சிருக்கிற மாதிரி ஒரு ஃபைட் சீன் கண்டிப்பாக வச்சிருப்பார். அந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கா? ஆமாம், இதில் வந்து ஒரு 3 கெட்டப்பாக இருக்குது. ஒரு +2 படிக்கிற மாதிரி ஒருத்தர், +2 படிக்கும்போது அவருடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி உடம்பு குறைக்கிறது, அந்த மாதிரி ஒரு லென்த் தயார் வச்சுட்டு அவர் ஒரு +2 படிக்கிறப்ப எவ்வளோ ஒரு எனர்ஜிக்காக இருப்பான், கத்துறது, அவன் திரும்புறது, அது அந்த ஒரு எனர்ஜிக்கிட்ட வந்து அந்த +2 படிக்கிற பையன்கிட்ட என்ன இருக்குமோ அது நம்ம அவர்கிட்ட அந்த சீக்வன்ஸ் எடுக்கும்போது நான் அவர்கிட்ட அதை பார்த்தேன். அதுக்கடுத்தது அவர் வந்து அந்த ஹேர்ஃபோர்ஸ் ட்ரைனிங் போவார். அப்போ ஃபுல்லாக ஷார்ட்டாக கட் பண்ணிவிட்டு உடம்புலாம் வச்சுட்டு அவர் பார்க்குற லுக்கு நடந்து போகிறது, அவர் எப்படி ஒரு சேஞ்ச் பண்ணுறார் அவர் பாடி லாங்குவேஜ். அதுக்கடுத்தது அவருக்கு ஒரு அந்த ஏர்போர்ட் அந்த ஃப்ளைட் இது பண்ணும்போது அவர் சேடு, அதுக்கப்புறமேட்டு அவருடைய அந்த பீட்லாம் வளர்த்துட்டு அவர் ஒரு மாதிரி இருக்கும்போது அப்போ அவர் காட்டுற ஒரு ரியாக்ஷன், இது மூணுக்குமே அவருடைய அவுட்புட் ரொம்ப இதுவாக இருக்கும். இதுக்கு இப்படி தான் உடம்பு இருக்கணும், இதுக்கு இப்படி தான் உடம்பு, இந்த மாதிரி காஸ்ட்யூம் தான் பண்ணணும், இதுக்கு இந்த மாதிரி தான் உடம்பு வைக்கணும், இதுக்கு இந்த மாதிரி தான் பார்க்கணும் லுக்கு, அந்த ஒரு கண்ணில் இது பண்ணுறது, அதெல்லாம் வந்து அவர்கிட்ட ரொம்ப உண்மையிலேயே ஒரு பிடிச்ச விஷயம், நான் பார்த்து வியந்த விஷயம். நாங்கள் மதுரையில் வந்து ஒரு ஷூட் பண்ணிகிட்ருக்கோம், அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆகிற போது அவங்க கம்யூனிகேட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இருந்து. அது அப்போ அவர்கிட்ட அவங்க கேட்குறாரு, அவர் இந்த மீட் எதுக்கு, இந்த டைமிங் எதுக்கு, இந்த ஃப்ளைட் பீரியட் என்ன, எப்படி இதை வச்சு நம்ம கம்யூனிகேட் பண்ணோம், அவங்க எப்படி நம்ம இதெல்லாம் பண்ணோம், இதெல்லாம் அவங்க கேட்கும்போது அவர் சொல்லி கொடுக்குறாங்க அங்கே இருக்கவங்க. அது எனக்கு வாயில் கூட நுழையில அந்த பேர்லாம் அப்படியே பார்த்துட்ருக்கேன். சரி ஓகே, அவர் எழுது படிச்சுட்ருக்காரு. படிச்சுட்டு டேக்கப்போ அந்த பேர் எல்லாமே அவ்வளோ கரெக்டாக பர்ஃபெக்ஷனாக, அது எப்படி அவர் கரெக்டாக ஒழிச்சிக்கிற மனப்பாடம் பண்ணாரலாம் தெரியல. லெஜெண்ட் அவர்கிட்ட ஒர்க் பண்ணதில் எனக்கு பயங்கர பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ நீங்கள் சூர்யா சார் வந்து இவ்வளோ க்ளோஸாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஏதாவது மறக்க முடியாத மொமெண்ட்னு அவர் உங்கள்கிட்ட ஏதாவது ஷேர் பண்ணியிருப்பார், ஏதாச்சும் அட்வைஸ் மாதிரி சொல்லியிருப்பார், ஏதாச்சும் ஒரு விஷயம்? நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணார். அது என்னென்னா எப்பயுமே காமாக ஒருத்தர்கிட்ட எப்படி இருக்கணும், இது இருந்தால் நல்லா இருக்கும்ல அப்படின்ற, அவ்வளோதான், சரி இது மாதிரி பண்ணிக்கலாம், பண்ணிக்கலாமே, ஓகே அவ்வளோதான். அதுக்கடுத்தது அவங்களாம் வெயிலில் நிற்கிறாங்க, நம்ம ஷார்ட் லேட் ஆகல, அவங்களெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லலாம், அந்த மாதிரி மூமெண்ட். அதுக்கப்புறம் உட்காந்துட்டு மட்டும் வாங்க ஏன் நின்றுட்டுருக்கீங்க, அவருக்கு ஆக்சுவலாக கேரன் போக மாட்டார், கூடியதாக இருப்பார், அங்கே உட்காருங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், இது முடிச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், அங்கே என்ன பண்ண போகிறோம்,
இப்படிதான் பேசிகிட்டு இருப்பார். அவனுக்கு பார்த்து அடிப்பட போது நம்ம எல்லாம் ரெடி பண்ணிடலாம், இவங்க நம்ம சொல்கிறேன்னு சொல்லிட்டு பண்ணிவிடுவாங்க, ஆனால் அடிப்பட்டால் நமக்கு அதோடைய இதுதான் தெரியாது. சேஃப்டி நம்மளுக்கு மெயின் இல்லை மாஸ்டர். இப்போ நம்ம அப்டேட்டாக தான் இருக்கணும்ல, திருப்பி அதே மாதிரி பண்ணிட்டு கூட நம்ம அப்டேட்டில் இருக்கிற வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற விஷயங்கள்லாம் நிறைய ஷேர் பண்ணுவார். சூப்பர் சார். இப்போ நீங்கள் சூரிய சார்ட்டேருந்து ஒரு இந்த விஷயம் இவ்வளோ நான் எடுத்துக்கிறேன் கற்றுக்கிறேன் நல்ல விஷயமா இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது சூரிய சார்ட்டை? நான் நினச்சேன் நான் ஒரு 6 மணிக்கெலாம் ஸ்பாட்டுக்கு போய்டுவேன், நான் நம்ம இப்படிலாம் கஷ்டப்படுறோம் நம்ம கரெக்டாக இது பண்ணுறோன்னு. ஆனால் அங்கே போனோன்னு தான் தெரியுது நீலாம் கிடையாது, அதுக்கு மேலே இருக்காங்கன்றதான் சுதா மேம் சூர்யா சார் பார்த்து தெரிஞ்ச விஷயம். மேக்கப்போடு 6 மணிக்கு 7:30 ரெடியாக இருப்போம். நாங்கள் வந்து இங்கே ராக்கெட்டில் ஷூட் பண்ணுறதுக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு நாங்கள் ஸ்பாட்டு போவோம். 5:00 இங்கேருந்து கிளம்பிடுவோம், ஸ்பாட்டில் அங்கே வச்சிடணும் அந்த ஷார்ட்ஸில். நாங்கள் போகும்போது அவர் ஜாக்கிங் பண்ணிகிட்ருப்பார். அவர் அதுக்கு முன்னாடி அவர் எப்போ எழுந்துக்கிறாரில்ல தெரியும், ஜாக்கிங் பண்ணிவிட்டு எக்ஸசைஸ் பண்ணிகிட்ருப்பார், ஸ்மைல் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டுருப்பார். முடிச்சுட்டு நாங்கள் அங்கே போய்ட்டு அங்கே கேமராவில் வைக்கிறதுக்குள்ளே ரெடி ஆகிட்டு வந்துடுவார். எனக்கு நான் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இந்த டைம் கூட அப்படிலாம் கிடையவே கிடையாது. அவர் அதுதான் அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது பிடிச்ச விஷயமும். சூப்பர் சார். இப்போ அஜித் சார்ட்டே ஒப்பிங்க சூரிய சார்ட்டே ஒப்பிங்க, ரெண்டு பேருக்கு ஒரு காமனான விஷயம், ரெண்டு பேருமே லெஜெண்ட். அவ்வளோதான், ரெண்டு பேருமே லெஜெண்டாக இருக்கிறதுக்கு இதுதான் காரணம், அவங்க தன்னடக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கலாம். அவங்க சார் சொல்கிறதுக்கு எனக்கு இன்னும் அந்தளவுக்கு நான் இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகலை. ஆனால் எனக்கு ரெண்டு பேர்கிட்ட பிடிச்ச விஷயம் இதுதான், அவங்களுடைய வேலைனோ அதை பார்ப்பாங்க, இவங்களுக்கு மரியாதைன்னா அந்த அவங்களுக்கு என்ன மரியாதை அதை கம்பல்சரி அவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக சார். லாஸ்ட்டாக ஒரு கேள்வி, நம்ம ராட்சசன் படத்தை பற்றி பேசாமல் இருக்க இந்த இன்டர்வியூ முடிக்கவே முடியாது. அதில் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன், அந்த கிறிஸ்டோபரும் விஷ்ணு விஷாலும் அந்த காடை வச்சு ஃபைட் சீன் இருக்கும், ஆனால் எப்படி சார் பிளான் பண்ணீங்க? சீரியஸாக அப்படி ஒரு ஃபைட் சீன் தமிழ் சினிமாவில் யாரும் நீங்கள் அப்படி பார்த்துருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக அந்த படம் ரொம்ப ஃபேமஸான காரணமே அந்த ஸ்டன்ட்ஸும் அந்த பிஜிஎம்மாக இருக்கட்டும் அந்த ஸ்டன்ட்ஸாக இருக்கட்டும் அந்த ஃபைட் சீன்லாம் உண்மையிலே மிரல வைக்கும் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீன் மட்டுமே. ஆனால் எப்படி கம்போஸ் பண்ணி ஐடியா பண்ணீங்க? ஃபஸ்ட்டு நான் அந்த பவுன் படிக்கும்போது எனக்கு தெரிஞ்சது எனக்கு இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்ட்டு. விஷ்ணு சார் வந்து ஒரு போலீஸ், அவர் வந்து ஒரு பாடி லாங்குவேஜ் எல்லாமே ஒரு போலீஸ் பாடி லாங்குவேஜ் மாதிரி தான் இருக்கணும், ரஃப்பாக தான் இருக்கணும், எங்கேயும் வந்து அந்த ஸ்டைலே இருக்கக்கூடாது. ஒரு போலீஸ் வந்து ஒரு ரோட்டில் ஒருத்தரை போட்டு அடித்து எப்படி அடிப்பாங்க, லட்டி இருந்தவங்க எப்படி போனாங்களோ அந்த மாதிரி தான் அவரோட ஸ்டைல்ஸ் எல்லாமே இருக்கணும். அந்த மாதிரி தான் அந்த ஆட்டோ ஃபைட்டோ எடுத்தோம். அவருக்கு ஸ்டெப்பாக இருக்கணும், இப்படி தான் செஸ்ட் இப்படி தான் இருக்கணும், லுக் இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ரன்வே இருக்கணும், இப்படி தான் அவங்களை அடிக்கணும் அப்படின்ட்டு. கிறிஸ்டோபர் என்ற கேரக்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மியூசிஷியன். ஆக்சுவலாக அவர் வந்து தோற்றத்தில் தான் வந்து கொஞ்சம் ஏஜ் அந்த மாதிரி இருக்குமே தவிர 35-25 அப்படின்ற மாதிரி ஒரு ஏஜ் பசங்க தான் அவர். அப்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள இவர் வந்து ஃபுல்லாக ஸ்டைலாக இருக்கும். இப்போ மியூசிஷியனாக எப்பயுமே ரொம்ப ஸ்டைலாக தான் இருப்பாங்க. நம்ம கண் பார்க்குற டைம்லையும் நமக்கு தெரியாமல் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க, என்ன ஸ்பீட் இருக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி விஷயத்த தான் நாங்கள் எடுத்தோம். இப்போது அந்த ஃபைட் நாங்கள் அந்த மாதிரி பண்ணிவிடுவோம். ஒரு பிரிட்ஜு கீழே ஒரு ஃபைட், சபை கீழே ஒரு ஃபைட் இருக்கும், அது வந்து காளி வெங்கட் கூட அந்த ஃபைட் வந்து ரொம்ப ஸ்டைலாக பண்ணியிருப்போம். அதை வந்து ஆக்சுவலாக கட் பண்ணிட்டாங்க ஃபுட்டேஜ் ப்ராப்ளத்தில், அதில் வந்து ரொம்ப ஸ்டைலாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த கார்டு இப்படி 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 வைக்கிறது, திருப்பி இப்படி கார்டு வர வைக்கிறது, அந்த அம்பர்லாம் வந்து அப்படியே இது மாதிரி ஒரு கிளாக் மாதிரி பண்ணுறது. என்னென்னா இது வந்து நாங்கள் வந்து இந்த மாதிரி வில்லன், இந்த மாதிரி ஹீரோ, இவங்க ரெண்டு பேருக்குள்ள லாஸ்ட்டில் கிளைமேக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அது வந்து ஆடியன்ஸ் வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்ற விஷயம் தான் நாங்கள் அதில் இது பண்ணோம், கோரியோகிராஃப் பண்ணி ரெடி பண்ணோம். இதுக்கடுத்து வந்து அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு வந்து நாங்கள் ஒரு ஸ்டோரி மாதிரி இருக்கணும், அது இது வந்து ஒரு ஆக்ஷன் மாதிரி இருக்கணும், ஒரு த்ரில்லராக இருக்கணும், அந்த குழந்தை அவன் இந்த மாதிரி ஒரு பயமுத்துற மாதிரி இருக்கணும், இதுதான் இந்த கிளைமேக்ஸ் ஃபைட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு மந்திரவாதி ஃபைட் மாதிரி இருக்கக்கூடாது, திடீர்னு மறைஞ்சிட்டு போகிறான் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அதுலேயும் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் இருந்தோம். இதில் என்னென்னா நாங்கள் ஒரு கம்போஸ் பண்ணிட்டோம், கம்போஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏதோ ஒன்று கம்மியாகுது அப்படின்னு ஒரு என்ன பண்ணலாம், ஒரு மியூசிஷியன் வர வைக்கலாம். மியூசிஷியன் வர வச்சுட்டு நாங்கள் பண்ண கம்போஸ் அப்படியே மியூசிஷியனை பண்ண வச்சோம். நாங்கள் என்னென்னா இந்த கார்டு வந்து இப்படி எடுப்போம், அவங்க வந்து அப்படி எடுப்பாங்க கார்டு, அதுக்கப்புறமேட்டு நாங்கள் இந்த காயின் வந்து இப்படி சுற்றுவோம், ஆமாம் சார், அவங்க வந்து இப்படி பண்ணுவாங்க சுற்றுவாங்க, அதுக்கடுத்து அந்த ஒரு அந்த பேப்பர்ஸில் வந்து இப்படி பண்ணுவாங்க, அவங்க வந்து இப்படி பண்ணிட்டு இப்படி பார்க்குற லுக்கு, அவங்க ஸ்மைல் பண்ணுறது, அந்த கார்டு அப்படி எடுக்கிறது, இந்த விஷயங்கள் எல்லாமே அவங்க கிட்டே நாங்கள் கேதர் பண்ணோம். இந்த கம்போஸ் அப்படியே அவங்க பாடி லாங்குவேஜில் நாங்கள் வர வச்சு அந்த பாடி லாங்குவேஜ் வந்து அந்த கிறிஸ்டோபர் கேரக்டர் கொடுத்து அதை ப்ராக்டிஸ் பண்ண வச்சோம். அந்த கார்டு வந்து இப்படி பண்ணுறது, இந்த கார்டு அந்த இதெல்லாமே எங்களுக்கு அவனுடைய பாடி லாங்குவேஜ் வர வச்சோம். வர வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு பண்ண கம்போஸ் தான் அது. அது டோட்டலாகவே வந்து இவருடைய ஸ்டைல் எல்லாமே ரொம்ப மெதிஷன் ஸ்டைலாகவே இருக்கும். இவர் விஷ்ணு பண்ணுறது எல்லாமே ஒரு ரஃப்பான ஒரு போலீஸ் இதுவாக தான் இருக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ளே கம்மிட் பண்ணி பண்ண அந்த ஒரு இதுதான் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பிளான் பண்ணிட்டு தான் அது இது பண்ணோம். அது வந்து ஒரு 6 மந்த் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு கொண்டு நாங்கள் ரிஹர்சல் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்படி தான் வரணும், இந்த அவுட்புட் இப்படி தான் வரணும் வரணும். அதே மாதிரி டேரக்டர் பயங்கர சப்போர்ட், ஆக்சுவலாக 3 டேஸ் தான் அந்த ஆக்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தது. அவங்க என்ன பண்ணாங்க, எனக்கு 3 டேஸ் பட்டதாக ஒரு 8 டேஸ் தேவைப்படணும், ஓகே நம்ம 8 டேஸ் எடுத்துக்கலாம், ஆனால் நம்மளுக்கு இந்த மாதிரி ஆக்ஷன் வரணும் நம்ம பண்ணிக்கலான்றது எனக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருந்தார் ஒரு டேரக்டர்.
உரியடியாக இருக்கட்டும், ராட்சசனாக இருக்கட்டும், சூரரை போராட்டம், மூணுமே வந்து டைரக்டர் எனக்கு அவ்வளோ சப்போர்ட். அதனால தான் நம்ம நினச்சதே பண்ண முடிஞ்சது. நம்ம இப்போ இங்கே என்னதான் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அங்கே போய் நம்மளால் பண்ண முடியலன்னா அது தேவையில்லாத ஒரு இதான். இங்கே ஹோம்ஒர்க் பண்ணதை நம்ம அவங்ககிட்ட சொல்லும் போது அவங்க இல்லை பண்ணிக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணுமோ நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்றது அப்படி சொல்லும் போது நம்மளுக்கு இன்னும் அந்த நம்ம நினச்சதை எடுக்கலாம். அந்த மாதிரி தான் எனக்கு இந்த மூணு பேருக்கிட்டே ஒரு பெரிய சப்போர்ட் கிடைக்கும். நிச்சயமா சார், சொன்னேன் இந்த காயின் சீனாக நான் நிறைய ட்ரை பண்ணி காயின்லாம் பறக்க விட்டுருக்கேன். சூப்பர் சார். ஆக்சுவலாக அதுலேருந்து உங்கள் பேர் ராட்சசன் விக்கின்னு வச்சிடலாம் பேசாமல், உங்களுக்கு அது அடமொழி நல்லாவே இருக்கும். எனக்கு அந்த அடமொழிலலாம் இது இல்லை சார், கூட சார் மக்கள் கொடுத்துருவாங்க, நம்மளாம் வைக்கிது அவங்களே வந்துடும், நீ வேணும் பாருங்கள். சூப்பர் சார். உங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் சார் படுத்து என்னென்ன சார்? படம் கண்டினியூஸாக ரெண்டு படம் சார். ஜெகமே தந்திரமா சார்? இல்லை ஜெகமே தந்திரல, நம்ம நரேன் கார்த்திக் பண்ணுறாரு. ஓகே ஓகே. அவருடைய படமும் ராம் சார் அவருடைய படமும் ரெண்டு படம் லைன் அப்பா சார், சசிகுமார் சார் படம், மலையாளத்தில் ஒரு படம், நெக்ஸ்ட் தெலுங்கில் ஒரு படம், அப்படி போயிட்டுருக்கு. இப்போ இந்த லாக்டவுனால எல்லாமே ஸ்டாப், இப்போ மறுபடியும் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். சூப்பர் சார். இந்த பிஸி டைமில் எங்களுக்கு டைம் ஷெட்யூல் ஃபிக்ஸ் பண்ணி எங்களுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். உங்கள் கரியர் இன்னும் மேல்மேலே இவ்வளோ இந்த ஸ்பீடில் இன்னும் அதிக ஸ்பீடாக அடுத்த பெரிய இடத்துக்கு போகணும். கூட சீக்கிரத்தில் அடுத்த ஒரு மூவி ப்ரொமோஷனுக்கு நாங்கள் கண்டிப்பாக வரணும் சார். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். நன்றி சார். தேங்க்யூ சார்.